அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் நேயர்களே. மனதிற்கு தலைவன் யார்? மனம், மனம்னா என்ன? எல்லாரும் உலகத்தில் சந்தோஷம் எங்கே இருக்குது, இன்பம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு அலைகிறாங்க. எங்கே சந்தோஷம் கிடைக்கும்? ஒரு சிலர் சினிமா பாட்டு கேட்டால் சந்தோஷப்படுறாங்க, ஒரு சிலர் தெய்வ பக்தி பாடல்களை கேட்டால், தியானம் செய்தால் சந்தோஷம் கிடைக்குது, அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. முக்கால்வாசி மண் பெண் பொண்ணு அப்படின்னு அது மேலே மயக்கத்தை வச்சுருக்கிறாங்க. எது எப்படியோ நியாயமான ஆசைகளாக இருக்கணும். அளவு கடந்த பேராசை இருக்கக்கூடாது. அப்படி பேராசை தலைகீழாக மாறி செயல்பாடுகளை உண்டாக்கிறோம். அதனால் மனதை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். நமக்கு கீழ்ப்படியும் வகையில் தான் கடவுள் மனதை படைச்சிருக்கிறார். அதனால் அதை நம்ம அடக்கி ஆளணும். அது நமக்கு ஒரு கிடைத்த பொக்கிஷம். அதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல நட்பு அப்படி நல்லதுகளை சேர்த்து தீயவற்றையெல்லாம் ஒடுக்கி மைனஸ் பண்ணி மனதை எந்த நேரமும் ஃப்ரெஷ்ஷாக சலனமில்லாமல் வச்சுருக்கணும். சுத்தமான மனதில் எழக்கூடிய என்ன அலைகள் வந்து ஹை லெவலில் இருக்குமா, அதே சமயம் நல் எண்ணங்கள் உள்ளே இருக்கும் பொழுது எதிர உள்ள ஆளோடைய செயல்பாடுகளையும் இந்த மனது கண்டுபிடிச்சிருது. எப்படி அப்படின்னா, வானொலி எப்படி ஒரு அலைக்கற்றைகளையெல்லாம் சேர்த்து ஒரு வடிவமாக கொடுக்குதோ அதுபோல் மற்றவங்களை பார்த்தோன்னே அந்த செயல்பாடுகள் நமக்குள்ளே வந்துடும். எப்படின்னா, மனதை சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அதிர்வு இருக்குது. அப்போது அந்த அதிர்வினை வைத்து மனம் அதை எடை போடுது, கண்டுபிடிக்கிது. ஓ, அதையே திருப்பி சொல்லணும், மனம் ஒரு குரங்கு, அதன் போக்கில் விட்டோம்னா அது நம்மளை படுகுழியில் தள்ளி விட்டுரும். அப்படி இல்லாமல் மனதைக்கு நம்ம தான் ராஜா, அதை கட்டுப்படுத்தி நல்ல வழியில் செயல்படுத்தணும். கீழ்ப்படிதல் இருந்தால் வாழ்க்கையில் உயரலாம். விட்டு கொடுக்கிறது அது இருந்தால் வாழ்க்கையில் உயரலாம். உயர்ந்த இடத்துல இருக்கும்போது உலகம் நம்மளை மதிக்கும். அதே சமயம் ஹை லெவலில் இருக்கும் பொழுது தேவதேவியெல்லாம் அந்த நெற்றி புருவ மையத்தில் வந்து இருப்பாங்களாம். இப்போ எல்லாத்துக்குமே காரணம் மனது தான். அப்போ மனதை நம்ம நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்லபடியாக
வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சந்தோஷம் நாளை கழித்து நாளை மறுநாள் எல்லோருக்கும் வரப்போகிறது. புத்தாடை அணிந்து நல்ல பலகாரங்களுடன் சுற்றத்தாருடன் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடி மகிழ அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. நேரு.